ஹலோ லனஸ், நான் உங்கள் பாரதி சதீஷ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் ஐசிடி அப்படின்னாக்கா ஸ்டோரேஜ், ஆஃப்லைன் ஸ்டோரேஜில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆஃப்லைன் ஸ்டோரேஜில் இருக்குது என்ன? யூஎஸ்பி ஹார்ட் டிஸ்க்கு, சிடி, டிவிடி. அடுத்தது ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம், இந்த சிடி டிவிடி எல்லாமே. சிடிங்கிறது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1982, அதில் 700 MB தான் கெப்பாசிட்டி. அடுத்தது டிவிடிங்கிறது 1995 கண்டுபிடிச்சாங்க, அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4.7 GB. அடுத்தது ப்ளூ ரே டிஸ்க் 25 GB வரைக்கும் இருக்கும், அதை கண்டுபிடிச்சது 2006. ஸ்மாலர் அண்டு போர்ட்டபிள், சீப் அண்டு அட்வான்ஸ், இது எல்லாமே ரொம்ப போர்ட்டபிள், சீப்பாக இருக்கும், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஆனால் ஸ்லோவர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னாக்கா லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரைட்ஸ், ஒரு தடவை ரெண்டு தடவை எழுதலாம், அதுக்கு மேலே அதில் எழுத முடியாது. ஸோ அதனால் இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ், ஃப்ளாப்பி டிஸ்க், 1.44 MB பிடிக்கும். இது 1971 கண்டுபிடிச்சாங்க, பட் ஆனால் இது இப்போ வேனிஷ் ஆகிடுச்சு, இது இப்போ யூஸில் இல்லை. இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது என்னென்னா ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இது எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1956 to 1960. இதில் 4 TB வரைக்கும் இதில் இருக்குது, அதாவது 4000 GB வரைக்கும் இருக்குது. இது கண்டினியூஸ் இன் யூஸ், இது வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னாக்கா, லார்ஜ் அண்ட் ஹை கெப்பாசிட்டி, ஹை ஸ்பீடு இருக்கும், சீப்பாக இருக்கும் ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் எந்த இன்ஃபர்மேஷனும் தொலைஞ்சி போகாது. பட் என்ன இதில் உள்ள ஒரே ட்ராபேக்னாக்கா ஹை பவர் கன்செப்ஷன் தான். இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே இதில் இருக்க ஒரே ட்ராபேக் என்னென்னா ஹை பவர் கன்செப்ஷன் மட்டும்தான். அடுத்தது ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ், யூஎஸ்பி. யூஎஸ்பி 2000 தான் வெளியானது, கண்டுபிடிக்கப்பட்டது. அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 TB, 2013 ஆன்வர்ட்ஸ் 1 TB வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ அதில் ஸ்மால் சைஸாக இருக்கும், இல்லை ஸ்மால் டேட்டா ஸ்டோரேஜ் தான் பண்ண முடியும். அடுத்தது எஸ்எஸ்டி, சாலிட் ஸ்டேட் டிரைவ். இப்போது நிறைய லேப்டாப்பில், அட்வான்ஸ் லேப்டாப்பில் இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க, எஸ்எஸ்டி, சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஏன்னா இதில் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், இது 1995 கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது வெரி லோ பவர் கன்சப்ஷன் தான் இருக்கும், லார்ஜ் கெப்பாசிட்டியும் இருக்கும். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ஆனால் இதில் இருக்க ஒரே ட்ராபேக் என்னென்னா இதோட ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப சின்ன சைஸில் இருக்குன்னா தொலைஞ்சிச்சின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரே ட்ராபேக். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வர்ச்சுவல் மெமரி. வர்ச்சுவல் மெமரினா இல்யூஷன் ஆஃப் அ லார்ஜ் மெமரி. நம்மளை நம்ம அப்படி பெரிய மெமரி இருக்க மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து வர்ச்சுவல் மெமரி. இது என்னென்னா மெனி ப்ராசஸ் கேன் ரன் இன் அ சிங்கிள் மிஷின், ஒரே மிஷினில் மெனி ப்ராசஸ் பண்ணுறது தான். இப்போ ஒரு ஜெராக்ஸ் கிடைக்கோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் செட்டுக்கோ போகிறீங்கன்னா ஒருத்தருக்கு பில் பேமெண்ட் நடந்துட்டுருக்கும், இமெயில் டவுன்லோட் பண்ணிட்டுருப்பாங்க, பிரிண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஒரே சமயத்தில் நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதனால் நடக்குதுன்னா இந்த வர்ச்சுவல் மெமரினால தான் நடக்குது.